ஒரு படத்துல வந்து ஏறத்தாழ 350 பேர் முகம் தெரியாதவங்க பேர் தெரியாதவங்க பாடுபட்டு அந்த படத்தை வெளியில கொண்டு வராங்க. முதல்ல அந்த பேர் சொல்ல முடியாது, தெரியாது. பாதி பேரை வந்து நம்ம பேர் கூட தெரியாது. ஆனா இதுல பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாருக்கும் நன்றி. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாலும் யுனானிமஸா, அதாவது பாரபட்சமே பார்க்காம 99.9% ஒரு க்ரீன் டிக் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ண ப்ரெஸ்ஸுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வந்த ரிவ்யூஸ் நிறைய வந்து மக்களை திருப்பி போய் பார்க்க வச்சிருக்கு. இது எனக்கு நிறைய எல்லாரும் பாசிட்டிவாக கொடுத்தீங்கன்றதுக்காக சொல்லலை, ஆனால் அந்த பாசிட்டிவாக எனக்கு வந்தது அது என்ன சாராது, நான் சொல்கிறேன் அது யாருக்கு சாரும்னு. இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து என்னை கூப்பிட்ட சொக்கலிங்கம், அவர் தான் இந்த படத்தோட முதல் எனக்கு தொடர்பு. துபாயிலேருந்து கூப்பிட்ட சொக்கலிங்கம், மேனேஜர் சொக்கலிங்கம் அவங்களுக்கும் அவரோட கூட இருக்கிற சுரேஷ் அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸு. அதுக்கு அடுத்தது ராகுல் சார் தான் நான் பார்த்தேன் ஆஃபீஸ்க்குள்ளே போய். அதுக்கப்புறம் டைரக்டர் சாரை பார்த்தேன், அங்கே மிச்சவங்க எல்லாருமே பார்த்தேன். அவங்க எல்லாருக்கும் நன்றி. எனக்கு வந்து உள்ளே போயிட்டு வந்த உடனே தோணிச்சு, இந்த டைரக்டர் ரொம்ப ஆசையாக போனேன். அவர் பேர் சொன்ன உடனே அருண்ராஜா காமராஜ் கண்ணா எடுத்திருக்காரு, ரொம்ப இன்டெலிஜென்ட் டைரக்டர், ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். ஆனால் கொஞ்சம் கிறுக்கு போல இருக்குது, நம்மளை போய் இவ்வளோ பெரிய ரோலில் போடுறாருன்ட்டு நான் அவரை சந்தேகப்பட்டது உண்மை. என்னால் நம்ப முடியல, மகேஷ் பாவான்ட்டு ஒருத்தர் நடித்த ஒரு கேரக்டரில் என்ன போடுறாங்களே, இது என்னோ ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது உங்களுக்கு. சரி பரவாயில்லைங்க, நான் ஏதோ பணம் கொடுக்குறாங்க, நம்ம போய் நடிச்சுட்டு வந்துடுவோன்ட்டு வந்துட்டேன். ஆனால் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறதுக்கு காரணம் தமிழ் அரசு பச்சை முத்து. அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் இந்த உயிருக்கு இவ்வளோ பெரிய உருவம் தேவை அப்படின்ட்டு. அவருக்கு முதல்ல நன்றி. அதை வந்து இந்த ஒரு சமூக நீதி எல்லாரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க, இந்த யூனிட்டில் இருக்கிற ஈக்குவாலிட்டி வேறு எங்கேயும் கிடையாது. உச்ச நட்சத்திரமான தம்பி உதயநிதியிலேருந்து ஆரம்பித்து கடை நிலை ஊழியர் வரைக்கும் அத்தனை பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். அதனால் தமிழ் சொன்ன உடனே அதை ஒத்துக்கிட்ட அருண்ராஜா என்னை இதில் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அருண்ராஜா வந்து சொன்னாலும் ராகுல், போனி கபூர் இவங்கள்லாம் வந்து ஒத்துக்கணும். இவங்கள்லாம் ஒத்துக்கிட்டாலும் பட ஹீரோ ஒத்துக்கணும். ஏன்னா மெயினாக ஹீரோயின் ரோல் நான் தான் பண்ணதில்லை. ஏன்னா அவரை ஏமாற்றிட்டாங்க, ஹீரோயின் சொல்லிவிட்டு அவங்கள மெட்ராஸில் வச்சுட்டு ஃபோன்லேயே பேச விட்டாங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கு ஒத்துக்கிட்ட உதயநிதி சார் இவ்வளோ பெரிய ஒரு காக்கா தலையில் பணங்கான் வாங்க பரங்கி மலையே வச்சுட்டாரு டைரக்டர். பட் அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் கோ டைரக்டர் ஆந்தனி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜு, சிவா, நவீன், இந்த மாதிரி நிறைய பேர், ஏதோ பேர் விட்டு பெருந்த மன்னிக்கணும். கேமராமேன் நம்ம தினேஷ் கிருஷ்ணா, அவருக்கு கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்தவர் பிரசன்னான் கேமராமேன், அவர் ஒரு கேப்பில் வந்துட்டு போனார். ராகேஷ், அவங்க அசிஸ்டன்ட்ஸ் ராகேஷ், அதுக்கு அப்புறம் கோகுல், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லலாம். இங்கே ஆர்ட் டைரக்டர் ரூபன் சார் நிறைய சீனில் என்னை வெட்டாமல் அப்படியே விட்டதுக்கு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என் கூட நடித்த இவங்க பேர் ஆந்தனி அனிதானே மாறி போயிடுச்சு, அவங்க டாக்டர் அனிதா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டு பண்ணதில் வந்து மெயின் வந்து நம்ம இளவரசு சார், மயில்சாமி சார். மயில்சாமி சார் நடிக்கிறதோடு எங்களுக்கு வயிற்று ஆகாரத்தையும் பார்த்து கொடுத்தாங்க. ஏற்கனவே இந்த சூப்பர் கம்பெனிங்க நல்லா சாப்பாடு போட்டு என் வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கு நிறைய கொடுத்தாங்க. இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மயில்சாமி வந்து ஏதாவது ஒரு ஆடு கீடு போயிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு கோழி கிழி போயிருந்துச்சுன்னா ஷார்ட்டில் டைலாக் இவர் சொல்லிட்டு இருப்பார் தமிழ், அங்கே பார்த்துட்டு அப்படின்வாரு. உடனே போய் அவங்க அசிஸ்டண்ட் அது மண்டையிலே ரெண்டு போட்டு கையில் காசை கொடுத்து வந்துடுவாங்க. அடுத்த ஷாட்டுக்கு ஆளை தேடணும், பார்த்தா அவர் சமைச்சிட்டு தம்பி கேரவன்குள்ளே போயிடுவார் எடுத்துக்கிட்டு ஆளுன்னு அஞ்சு தட்டை. தெரியாமல் இவர் கேரவன்குள்ளே ஒரு நாள் போயிட்டேன்னா மயில்சாமி கேரவன், பயந்துட்டேன். உலக போர் மூணாவது முண்டது மாதிரி அவ்வளோ பாத்திரம் பண்டம், இவர் ஷூட்டிங்க்கு மேக்கப் சாமான் டச்சப் எடுத்துகிட்டு வருவார்னு பார்த்தா கரண்டி, ப்ரெஷர் குக்கரு, கேஸ் ஸ்டவ்லாம் இருந்துச்சு அதில். அந்த மாதிரி எங்களை பார்த்துக்கிட்ட அவருக்கு நன்றி. நம்ம ரமேஷ் திலக் அவங்க மிஸ்ஸஸ்
எங்களுக்கு வந்து படத்தில் வந்து பெரிய கிஃப்டாக எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவர் வந்து அங்கே எங்கள் எல்லாருக்கும் நியூ இயர்க்கு தானே கொடுத்தீங்க, இதுக்கோ தீபாவளிக்கு. ஆமாம், தீபாவளி அன்னைக்கு வேறு நாங்கள் அதாவது ஹீரோயினாக மட்டும் போடலை என்ன உதயநிதி சாருக்கு, அவர் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வச்சு வேலை வாங்கினாங்க அவருக்கு. அஃப்கோர்ஸ் ஆரி, ஆரியை மறக்க முடியாது. தானியா, தானியா சாரிம்மா, உங்களை ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றிட்டு என்ன போட்டாங்க அவர் கூடவே. அப்புறம் இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக வெளியில் எடுத்துகிட்டு வந்த ரெட் ஜாயிண்ட் மூர்த்தி சார், எனக்கு என்னென்னா எப்படி வந்து அவங்க மற்ற ஹீரோஸ் படம்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, கூடவே ஒரு ஹீரோ வச்சுருக்காங்களே. ஆமாம், உங்களது அர்ஜுன். அப்படி இருந்தும் மிச்ச படங்கள், உதயநிதி படங்கள் சார், உதயநிதி சார் படங்கள், கமல் சார் படங்கள், இந்த மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் சார் படங்கள்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ சண்முகமூர்த்தி சார். வேறு யாரை விட்டேன்னா இங்கே எல்லாரையும் சொல்லிட்டேன், தமிழ் எல்லாரையும் சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், என் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி வந்து இந்த படத்தை என்னோ எனக்காகவே அருண்ராஜா யோசித்து உதயநிதி சார் ஒப்புதல் கொடுத்து எடுத்த மாதிரி அவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். இந்த படத்தில் என்ன இந்த ரோலில் நடிக்க வைக்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். தம்பி வந்தோடனே கேப்பார், காலில் என்ன இந்த ஷார்ட் எவ்வளோ டேக் போகும்னு, இருங்க தம்பி, 1, 2, 3, 4, 5, 6, 7 போகும் தம்பின்னா கரெக்டாக 8 போகும், எப்படி என்னன்னு கேட்பார். அது அப்படி தான்ப்பா, ஒரு குத்து மதிப்பாக இவ்வளோ நாள் நடிச்சிட்ருக்கேனேன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் டப்பிங்கில் தான் நான் முதல் தரம் பார்த்து அசந்தே போயிட்டேன். ஏன்னா இது வந்து நானா, நம்மளுக்குள்ளே கூட இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அப்படின்ற போது, ஒரு கல்க்குள்ளே என்ன சிற்பம் இருக்குன்றது அந்த சிற்பிக்கு தான் தெரியும், கல்லுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு அருமையான சிற்பி அருண்ராஜா காமராஜ். இது வந்து எனக்கு பிரமாதமான ஒரு வாய்ப்பு. அந்த சிற்பி என்னை மட்டும் செதுக்கலை, இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும். இப்போது நான் வந்து நல்லா நடிக்கிறேன் அதனால் நான் நடிச்சிட்டேன்னா, இந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வரும் கூட நடிச்சிருக்காங்கன்னா அது டைரக்டருக்கு தான் போகும். ஒரு ஆர்டிஸ்ட் ஆனவன், ஒரு என்னை வந்து மைதாமான்லாம் சொன்னாங்க, அது உண்மைதான். அவங்க கொடுத்துட்டா அவங்க போட்டு பரட்டை கிரட்டி அடித்து துவைச்சி என்னை ஒரு கொத்து பரோட்டாவை ஆக்கி, ஆனால் அந்த கொத்து பரோட்டா இன்றைக்கி எல்லா தமிழர்களும் என்னை வாழ்த்துற அளவுக்கு பண்ண பெரிய மாஸ்டர் ஷெஃப் அருண்ராஜா அவர்களுக்கு திருப்பியும் எவ்வளோ தூரம் நன்றி சொன்னாலும் பத்தாது. யாரையாவது விட்டு போயிருந்தால் இது வந்து ஞாபக மறதி, வயசு நாள் விட்டு போனதுன்னு நினச்சிட்டு மன்னிச்சிருங்க. மிச்சப்படி ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ப்ரெஸ், இவ்வளோ யுனானிமஸாக வந்து இப்படி ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்பவும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் இனிய மாலை வணக்கமும். இந்த படத்தில் பணியாற்றி இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய ஒரு சில அனுபவங்களை உங்களோடு பகிர்வது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். அருண்ராஜா காமராஜுக்கு நன்றி சொல்கிறதை தாண்டி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. இதில் ஒருத்தர் மட்டும்தான் நான் கோச்சிக்கிற முடியும், அவர் மிஸ்டர் ரூபன். எப்போ எங்கே கத்தினுமே வந்து எடிட்டர் ரூபன்னா அதுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் ரெடி ஆகும் போலருக்கு ஒரு புது பயிற்சி. ரொம்ப நன்றி ரூபன். ஏன்னா சில விஷயங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணார் எப்படி போகிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் பார்த்தா நம்ம உதவ நார்த் இந்தியன் மாதிரி இருக்கார். அவர் குச்சனூர், தேனி மாவட்டம் குச்சனூர் தான் அவர். இந்த படத்தில் சத்யாங்கிற கேரக்டர் மிஸ் ஆகும்போது அந்த விஜயராகவன் கேரக்டர் போய் தேடி ஒரு அந்த ஒரு சவுண்டு வந்து பிரீத்திங் சவுண்டில் கூட போயிட்டு ஒரு ஸ்டெடிகம் ஷாட் போய் அந்த பாப்பா வந்து உள்ளார அப்படி சுருண்டு படுத்துருப்பா. அந்த நீங்கள் பார்த்த மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மரம் வந்து அவர் போட்ட செட்டு. அது ஒரிஜினல் மரம் இல்லை, அது அவர் போட்ட செட்டு. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் அந்த சீனோட எமோஷனே போயிடும். அந்த அந்த பக்கவாட்டு இதெல்லாம் வந்து இடி விழிஞ்சு அந்த ஒரு கரைஞ்சி மலையெல்லாம் போயிடும். அந்த அழுக்கு ஃபீலோடு அந்த மரம் இல்லைன்னா அந்த எமோஷனே காலி ஆகிடும். அதை பார்த்துட்டு நான் அங்கேயே கூப்பிட்டு தம்பியை பாராட்டினேன். அது சில விஷயங்களில் படத்தோட எமோஷனில் அது மிஸ் ஆகிடும். அது அந்த அந்த தொழில்நுட்ப கலைஞனுடைய உழைப்பு தெரியாமலே போயிடும். ஸோ அதை சொல்ல வேண்டிய என்னோடய கடமை. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது தம்பி. அவர் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து கொஞ்சம் டக்குன்னு ரொம்ப சின்ன பையன் மாதிரி அவர் ஆகிக்கிட்டே இருப்போம். சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து இப்போ பிக் பாஸ் பிரபலம் அதெல்லாம் இருக்கார். அவர் வந்து முதல்ல வந்து பல என்னுடைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப பொறாமையான ஒரு ஒரு ஸ்தானத்தில் தான் அவர் எங்களுக்கெல்லாம் அறிமுகமானார். டிஎஸ்ஏ 6456 ஒரு மாருதி கார், அதில் அவர் தான் ஓட்டிகிட்டு வருவார். அப்போ வந்து பிளாக்கால் அந்த இந்த இதெல்லாம் ஒட்ட மாட்டாங்க, லைட்டாக இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு டி ராஜர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அமலாங்கிற அந்த தேவதையை காரில் ஓட்டிகிட்டு வர்ற சண்டாலயம் தான் பார்த்தா அம்புடுக்கும் வரும் எங்களுக்கு. ஓவராக இங்கிலீஷ் வேறு பேசுவோம், பார்த்தா நம்ம ஊர் காலம் மாதிரியே இருப்பாங்க.
எங்களுக்கு புதுசாக வந்து ஒரு வெள்ளக்கார பொண்ணு நம்ம புது ஊர்லேருந்து வந்து அப்போ தான் அப்ரண்டிஸாக ஜாயின் பண்ணியிருக்கோம். வந்து அம்மா வருவாங்க கூட, இவங்க கூட கூப்பிட்டு வருவாங்க. இங்கிலீஷில் பேசிட்டு அம்மா வந்து பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லும், தேங்க்யூ அம்மளா பாய் அப்படின்னா. அம்மாவுக்கு பொண்ணு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு போகும்போது அம்மாவுக்கு மக தேங்க்ஸ் சொல்லுவாங்களா, இதெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டது. எல்லாருமே யாருமே யாருன்னே தான் பார்ப்பாங்க. அப்போ இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பூஜைக்கு வந்தால் அவர் தான் கூப்பிட்டு வருவார், ஷூட்டிங் வந்தால் அவர் தான் கூப்பிட்டு வருவார். அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் வாக்கு மூலம்னு சுபாஷ் சார் டைரக்ஷனில் அவர் ஒரு ஹீரோவெல்லாம் நடிச்சிருந்தார். அந்த படம் அப்போ ஓடலை. அதுக்கப்புறம் அவர் சன் டிவியெல்லாம் போய் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து சிட்னியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு படம் நான் ஓடிச்சுன்னா உடனே அங்கேருந்து பேசுவார் எனக்கு, யோ என்னம்மா கை தட்டுறாங்க தெரியுமா உனக்கு, அது பாராட்டா இல்லை உள்ள வகுத்தறிச்சலானே தெரியாது, ரெண்டி மிக்ஸ் பண்ணியே பேசுவான் சரிப்பா அப்படின்னு. அப்போ அது ஒரு ஆதங்கம், ஒரு நடிகனோட ஆதங்கம். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஏஎஸ்பி சார்கிட்ட வந்து என்னை கூப்பிட்றாரு, இது பெட்ரோல் குண்டு இல்லை சனல் குண்டுன்னு நான் போய் சொல்கிறேன், பெட்ரோல் குண்டு வெடிச்சதை என் கேரக்டர் போய் சொல்லுது. அப்போ கூப்பிட்டு நீங்கள் எந்த பக்கம் முடைச்சாமி அப்படின்னா, நான் எனக்கு எந்த பக்கம் தெரில சார், நீங்கள் எந்த பக்கம் சொல்கிறீங்களோ நான் அந்த பக்கம் இருக்கேன்னு என்னுடைய இயலாமை வெளிப்படுத்தும் போது இந்த எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு சின்னதாக க்ளோஸில் திரும்பி பார்த்துட்டு இவன் உண்மையை உளறான் நமக்கு சிக்கிக்கிற போகிறோம்னு ஒரு வாக்கு வந்துட்டு திருப்பி ஜீப்புக்கு ஒரு நடந்து நடந்து போவாப்பில், சார் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டேன்னா பூராத்தி முடிச்சுட்டு போகும்போது தான் இது, அது எடுக்கும்போதே தெரிஞ்சது இது வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் அவன் ஒரே இடத்துல பூராத்தையும் பிடிக்கிட்டான். ஏன்னா என் மேலே பரிதாக வர வேண்டிய நேரம், ஆடியன்ஸ்க்கு ஸ்கிரிப்டை சேர்ந்து இந்த கேரக்டர் வந்து தவிக்கிறான்னு அதை அழகாக போயிட்டு அந்த ஒரு ஷாட்டை முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், டேய் இந்த படத்துக்கு வந்து நீ வந்து இது சும்மாறா நான் படுற பாடுன்ட்டான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஜிபிட்ட வந்து நீ வந்து சொன்னீன்னா எங்கே தெரியுமா இருக்கணும், நீ தெருக்கூட்ட போகணும் நான் மணி அடிக்கணும் தெரியுமாடான்னு போட்டு உழுக்குனதுக்கப்புறம் நான் அந்த சட்டையை பிடிச்சி எல்லோரும் நம்ம என்னன்னா ஜென்ரலாக சட்டையை பிடிச்சி யார் உழுக்குனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்ப்போம் சட்டுன்னு தூக்கி இது பண்ணேன். அப்போ அருண் கமாஜா பார்த்துட்டு அப்படியே மானிட்டர் பார்த்துட்டே இருந்தார். சார் துணி சொல்லுங்க. இல்லை சார் என்ன துணி சொல்லுங்க சார், முதல்ல இந்த கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் சார், அவனுக்கு இயலாமையை வெளிப்படுத்துறது கூட கூச்சப்படுவான் சார், அவனால் இயலலை கோபம்லாம் பட மாட்டான் சார், கோபப்படும்போது நேருக்கு நேராக கண்ணை பார்க்கறது கூட அந்த கேரக்டருக்கு இது இருக்கா சார், அதுதான் சார் சைக்காலஜி. இல்லைப்பா நம்ம இழுத்து பிடிச்சும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக் இல்லை சார் அது வராது, அந்த மன அழுத்தம் அப்படியெல்லாம் கையெல்லாம் வரக்கூடாது சார், அப்படியெல்லாம் வரக்கூடாது. ஒருத்தரை நேராக கண்ணுக்கு கண் பார்த்து பேசுறது கூட அவனுக்கு கூச்சப்படுவான் சார், அவ்வளோ அழுத்தம் இருக்குது. உங்கள் உடல் மொழியில் உங்கள் பாடியில் இருக்கிற பவர்லாம் அங்கே வரக்கூடாது சார், இந்த இயலாமையினுடைய ஒட்டுமொத்தமாக உளவியல் மாத்திரம்தான் சார் வெளிப்படுனார். எனக்கு அதை கொஞ்சம் உள்வாங்கும்போது அது ஒரு கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டரோட நாடி என்னவாக இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேச 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 கொஞ்சம் மன அழுத்தம் வர்ற அளவுக்கே இருந்துச்சு. இதில் இதை இந்த கேரக்டரோட பிஹேவ் பண்ணி போகும்போது அதுக்கு நடுவில் வந்து சுந்தரம் கேரக்டர் வந்து என்னை போட்டு அடிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக வர்றது தான் ஏஎஸ்பியோட கேரக்டர். காரில் போகும்போது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், என்னை ஒரு நாளாவது பேர சொல்லி கூப்பிட்டு வரா, எல்லாமே ஒரே நாள் எடுத்தேன் அது, ஏய் வா போ எல்லாம் இப்படி தான் போகும்போது அந்த மன வலி மன அழுத்தங்கிறது உள்ளரே இருக்கணும். அதை பாடும்போது என்னென்னா எதுக்கு வந்து ஃபுல்லாக இருட்டு, கேமரா வந்து முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, சைடில் ஒரு கேமரா இருக்குது, எங்கேயாவது எந்த பக்கம் ரைட்டில் என்ன இருக்குது லெஃப்டில் இருக்குதுன்னு தெரியல, ஒரு சின்ன பயத்திலே பக்கத்தில் அப்துல் உட்காந்துருக்கப்பல ஓட்டிட்டு போகும்போது எங்கேயாவது கேமரா இடிச்சிருச்சுன்னா அது எலக்ட்ரானிக் வாடியாவது ஆயிரமோ இந்த குழப்பம் வேறு இருக்குது. ஆனால் திருப்பி திருப்பி பின்னாடி வண்டியில் உட்காந்துட்டு சீட்டுக்கு பின்னாடியே படுத்துட்டு ஒவ்வொரு மாடலேஷனையும் சொல்லி கொடுத்தே வந்ததுனால எனக்கு அந்த காட்சி இப்போ நான் படம் பார்க்கும்போது நான் நடிச்சுங்கிறத மறந்து இன்வால்வ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இருந்தது. டப்பிங்கில் வந்து நான் இன்னமும் வந்து அரண் கமராஜ் சொன்னதை என்னால் செய்ய முடியாமல் போச்சோங்கிற ஒரு சின்ன குற்றம் ஒன்று இருக்குது சாரி தம்பி, ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தீங்க டப்பிங்கில், எனக்கு அது இன்னும் உள்ளர போகலை, நம்ம அதை முடிச்சிட்டோம். இது இல்லாமல் தம்பி ஆரி எனக்கு வந்து தவமாய் தவம் இருந்துன்னு சேரன் படத்தை நடிக்கும்போது எனக்கு அறிமுகம், இப்போ ஒரு பல நிலைகளை கடந்து அவரை தேட்டரில் பார்த்தா கைதட்டுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு, வாழ்த்துக்கள் தம்பி. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அதை நல்லா உள்வாங்கி அதை அழகாக பண்ணிடுவீங்க, ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டங்களையும் சில பேரழகிகளை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தும், அப்படி இந்த படத்தில் அறிமுகமான பேரழகி தானியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனிதா வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த சுபாஷினின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து இந்த சாப்பாடு தூக்கி கூட்டுவாங்க, அவங்க இன்றைக்கி வரல, அங்கே ஆரம்பித்த மன அழுத்தம் எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு ஆடியனாக இருந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் எங்கள் நடிகர்களாக வந்து கேமராமேன் தினேஷ் இன்றைக்கி வரல, படம் வந்து இப்போ இன்னொரு சந்தோஷமான செய்தியை நான் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், செண்பமூர்த்தி அர்ஜுன் சார் 6 கோடி ரூபாய் ஷேர், 12 கோடி ரூபாய் கலெக்ஷன், 6 கோடி ரூபாய் ஷேர்னு வந்தார். உங்கள் முன்னாடி சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுடைய உழைப்புகளுக்கான வெகுமதியை உங்கள் த்ரூவாக மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நன்றி. ராஜா ரெட்ஜி நிறுவனத்தில்
எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இப்போ அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ரொம்ப அமைதியாக கையாண்ட ராஜாவுக்கு, அர்ஜுன் துறைக்கு, செண்பகமூர்த்திக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருடைய இந்த படத்தில் இதெல்லாம் வந்து எங்களுக்கு, நாங்கள்லாம் நடிகர்கள் வந்துட்டு போயிட்டோம், ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு கேள்வி. இந்த படத்தில் நடித்து ரிலீஸ் ஆகும்போது திருவாரூரில் தொடங்கி திருவள்ளிக்கேணி வரைக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியில் வந்து நினச்சி, இவர் எப்படி பண்ணியிருப்பார், இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. தாத்தா, அப்பா, பேரன் அப்படிங்கிற உறவு முறைகளில் தமிழ்நாட்டு அரசியலும் சமூகம் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்டமைப்பும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் அல்லது அவர்கள் கடந்து வந்திருக்கின்ற பல்வேறு பாதைகளெல்லாம் மறந்து இந்த படத்தில் இவர் எப்படி நடந்திருப்பார், இவர் என்ன பண்ணியிருக்காருன்போது இந்த கேரக்டர் அவர் படம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பாராட்டியிருந்தாலோ உண்மையை சொல்லியிருந்தாலோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஏ என்னடா வந்து செம்புடைய வேண்டாம் இவ்வளோ இருக்குது, ஆளுங்கட்சி ஆனவொன்னே அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக கூட நின்று கும்மி அடிக்கிறாங்கன்னு. படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து ஆகணும். கிறுக்கல்னு பார்த்திபன் சார் வந்து ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டார், அதுக்கு நான் தான் ஸ்டேஜ் கேமராமேன் லைட்டிங். காமராஜர் அரங்கத்தில் அப்பா ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க, ஸ்டாலின் ஐயா வந்து அப்போ வந்து துணை முதலமைச்சர். அப்போ கூட வந்து ஒரு பையனை கூட்டு வந்தாங்க. பார்த்திபன் சார் சொல்லும்போது பேசும்போது தன் மகனை விட இளமையாக இருக்கிற ஸ்டாலின் ஐயா அவர்களேன்னு பாராட்டி பேசும்போது தான் நான் உதய் சார் வந்து தம்பியை வந்து நாங்கள் முத முதல்ல பார்த்தது. அதுக்கப்புறம் 2007 குருவி பட ஷூட்டிங்கில் ப்ரொடியூசராக வந்து சேலத்தில் வந்து அந்த மேக்னசைட் ஃபேக்டரியில் பார்க்கும்போது தான் இருந்தது. அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல, திருவாரூர்லேருந்து திருவள்ளிக்கேணி இப்போ, அதுக்கு அப்போ வந்து ஆளுங்கட்சியாக தான் இருந்தாங்க. அங்கே வரும்போது நிறைய பேர் வந்து கட்சிக்காரங்கள்லாம் வருவாங்க போவாங்க, பேசும்போது போசெல்லாம் இருக்கும், நிறைய பேர் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். படங்களில் நம்ம படங்களில் பார்த்த மந்திரி அமைச்சருடைய பிள்ளைகளாவோ அந்த கற்பனை பண்ணுறது இல்லாமல் நிஜத்தில் பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விகளோட இருக்கும்போது திருப்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நடிக்க ஆரம்பித்தார். நடிக்க ஆரம்பித்து ஒரு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி செண்பமூர்த்தி ஒரு அடையை ஃபோன் பண்ணி, உதய் சார் வந்து சுந்தர்சி படத்தில் அமீர்கள்லாம் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரா, அவங்களை மீட்டிங் பண்ணுறது ஏற்பாடு பண்ணுறியானார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஒரு தன் நடிகனாக வடிவமைக்கிறதுக்கு தெளிவான ஒரு பார்வையோட முயற்சியோடு இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலாம் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது படங்கள் போயிட்டு இருந்தது. இந்த படத்தை தேர்ந்தெடுக்கும்போது ஏன் திருவள்ளிக்கேணி வச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர், அப்பா முதல்வர், தாத்தா முதல்வர்னு இந்த கதையை எடுத்து நடிகராக அவர் என்ன பண்ணியிருக்காரும்போது ஒரே படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை அத்தனை பேரையும் திருப்திப்படுத்துறதுக்கு தம்பி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பழகிறதுல என்னவா இருப்பார், எப்படி இருப்பார், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எப்போ அவர் நல்லா பேசுவாரா, எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்விக்கு என்னுடைய அனுபவத்தை வந்து நான் சொல்ல முடியும், இதை வந்து மிகையாகவோ கூட்டி குறைச்சோ சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அந்த எளிமை திரு உதயநிதி அவர்களிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. இப்போ இங்கே இருக்கிற தலைமுறைக்கு கொஞ்சம் பின்னாடி போய் சொன்னால் தெரியும், 1976 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படுகிறது, கவர்னர் ஆட்சி. அப்போ எல்லா திமுககாரங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கவங்களும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா இந்த படத்தில் மலைச்சாமி கேரக்டர் பேர், எங்கள் அப்பா பேர் ஒரிஜினலாகவே மலைச்சாமி, அது தெரிஞ்சு வச்சாரா தெரியாமல் வச்சாரா, ரொம்ப நன்றி தம்பி. அப்போ மதுரை மாவட்டத்தில் எங்கள் மலைச்சாமி, பழக்கடைப்பாண்டி, பொன்முத்துராமலிங்கம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய டீம் இருக்காங்க, அக்னிராஜ், அக்னிராஜ்னு பெரிய டீம், அவங்களாம் அரெஸ்ட் ஆகி எங்கள் ஊரில் நாங்கள் பருத்திக்கு களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா நாளெலாம் ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க, வந்திருக்காரு, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு. எங்கள் அப்பா மெட்ராஸ் போயிருக்காரு. உங்கள் அப்பா வந்தார், உங்கள் அம்மா எங்கே வந்தாருக்காங்க, அம்மா அவர் வந்தாருன்னா நேராக ஸ்டேஷன் வர சொல்லுங்கள். போலீஸ் வந்து இவ்வளோ அதிகாரமாக பேசலாம் நான் வேடிக்கை பார்த்ததில் போச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி திமுக கவர்மெண்ட் கலைச்சிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி. மதுரை மாவட்டங்கிற ராணுவ வண்டியெல்லாம் வந்து நிற்கிறதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்குது. அப்போது பத்திரிகையெல்லாம் தணிக்கை செய்யப்பட்டு தான் வெளியே வரும், டக்குன்னு பத்திரிகையில் அச்சு ஊடகங்கள் மாத்திரம் இருந்த சமயம் வராது. முரசொலியில் கலைஞர் கடிதம் மாத்திரம்தான் திமுகவினர் எங்கெங்கே இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி ஒரு கலைஞர் கடிதமாக வரும். அப்படி கலைஞர் கடிதமாக வரும்போது என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும்னா, சென்னை மத்திய சிறைச்சாலையில் மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களும், அன்றைய கலைக்கப்பட்ட மாநகராட்சியுடைய மேயராக இருந்த சிட்டி பாபு அவர்களும் ஒன்றாக கைது செய்யப்பட்டு, அந்த சிறை அதிகாரியின் பெயர் வித்யாசாகர் என்று நினைக்கிறேன், அவர் பூட்ஸ் கால்களால் எட்டி உதைத்து இன்றைய முதல்வர் அவர்களுக்கு முதுகு முகம் எல்லாம் காயம்பட்டு, சிட்டிபா அவர்களுக்கு சிறுநீரகத்திலே காயம் ஏற்பட்டு இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிட்டிபா அவர்கள் மருத்துவமனையில் இறந்தே போகிறார். இது ஒன்று. இதுக்கப்புறம் அடுத்த லெட்டரு, மரியாதைக்குரிய தமிழக அன்றைய முதல்வர் தமிழக முதல்வருடைய மனைவி திருமதி தயாளம்மாள் அவர்களை, அதாவது கணவர் முன்னாலேயே பெண்வரும் புலனாய்வு அதிகாரிகள் அரை நிவாரணத்தப்பட்டு சோதனை எழுதப்பட்டார்கள். இதெல்லாம் அப்போ வந்து கலைஞர் கடிதத்தில் வரும். அப்போ தம்பிக்கு என்ன வயசு, அவர் ஸ்டாலின் சார் கல்யாணம் ஆயிருந்துச்சா, அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருது, திருப்பி அது கலைக்கப்படுது, திரும்ப ஆட்சிக்கு வருது, திரும்ப போகுது, அதில் அப்பா ஜெயிக்கிறாரு, தாத்தா ஜெயிக்கிறாரு, அப்பா தோக்குறாரு, இப்படி மாறி மாறி வரும்போது
ஒவ்வொரு நாளும் தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நடந்திருக்கு வீட்டில், தமிழ்நாட்டின் காவல்துறை உயர் அதிகாரிகள் குழு ஒரு மணி நேரம் பேசும், உளவுத்துறை அதிகாரி 2 மணி நேரம் பேசுவார். இதெல்லாம் சின்ன குழந்தைகளாம் வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கே நின்றாலும் காரில் வாய்மையே வில்லும் இருக்கிற செக்ரட்டரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போகுது, அப்புறம் திருப்பி வருது. அப்போ என்ன அது வளர்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி மாறி மாறி வர சூழ்நிலையில் நல்லா கற்றுணர்ந்து ஒரு மனப்பக்கத்தோடு இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக அது இருக்கு. இல்லை உதயநிதியாக நான் இப்படி இருக்கேங்கிற ஒரு சுய வடிவமைப்பை நான் அவர்கிட்ட நேரடியாக பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை இந்த சூழ்நிலையில் இந்த படத்தில் இந்த மேடையில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த படத்தில் எங்களுக்கு வாய்ப்பளித்து எல்லா உயிரும் பணியாற்றிய அன்பு தம்பி ராகுல் அவர்களுக்கும், தயாரிப்பு நிர்வாகி சொக்கு அவர்களுக்கும், உடன் பணிபுரிந்த சுரேஷுக்கும், படத்தில் இருந்த எல்லா எங்களை எல்லா வகையிலையும் கவனிச்சுக்கிட்ட எல்லாத்துக்கும் எங்களோட நன்றி. ஒவ்வொரு விமர்சனங்களையும் இந்த படத்தில் எங்களுடைய கதாபாத்திரங்களை கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ச்சி பூர்வமாகவே வெளியிட்ட உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.